வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான வெண்பொங்கல், அதுவும் குக்கர்லயே. எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டுருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு சூடானதும் கால் டம்ளருக்கும் கம்மியா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து பாருங்க, இது பர்ஃபெக்டா இருக்கு. அதுக்குள்ள குக்கர்ல வந்துட்டு நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் சொல்லியிருக்கேன். அந்த பருப்பையும் சேர்த்துன்றலாம், இதோடைய சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் கலைஞ்சின்றோம் நம்ம. இது கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஆற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தண்ணி விட்டுப்போம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தாராளமாக இருக்கும். ஏன்னா கால் டம்ளர் பருப்பும் இருக்குது, இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா குழைய வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட நீங்கள் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இது ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு உப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துன்றோம். நம்ம கலந்ததுக்கப்புறம் இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுத்து. வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் உங்ககிட்ட பெரிய குக்கர் இருக்குன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அது பெரிய குக்கரில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 12 நிமிஷம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். நம்ம வாங்க, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் இதில் இன்னும் குழையணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட நீங்கள் இந்த கரண்டியில் கூட நல்லா குழச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கூட, பட் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு சூடானதும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் நெய் சூடாகட்டும். சூடானதும் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி இஞ்சி நறுக்கினது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துன்றோம். நம்ம பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துப்போம். நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்றுவோம், இந்த கோல்டன் கலர் வரட்டும் நம்மளுக்கு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துன்றலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அதில் சேர்த்துட்டு கலந்துன்ற வேண்டியது தான், அவ்வளோதான். இது இன்னொரு தடவை கலரணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரே ஒரு தடவை கலந்தாவே போதுமானது. இது சர்வ் பண்ணும்போது இதை அப்படியே சட்னியோடவோ இல்லை கொத்தோடவோ அப்படி வச்சுட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர்வாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு தடவை நல்லா கலந்துன்றோம் நம்ம இப்போ இதை. அவ்வளோதான், பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.